எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள் பலவற்றிலையும் கொரோனா பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் மக்கள் எல்லோருமே இந்த கொரோனா எப்படா குணமடையும், இதுக்கான மருந்தை எப்படா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பலரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அந்த வகையில் மருத்துவர்களும் சரி ஆய்வாளர்களும் சரி இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் தான் அமெரிக்காவை சார்ந்த சில மருத்துவர்கள் இந்த நோய்க்கு ஹைட்ராக்சின் குளோரோக்வைன் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. இதுக்கப்புறமா இந்த மருந்துக்கான தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு, எல்லா நாடுகளும் இந்த மருந்தை தேடவும் மருந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலரும் பல விதத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த மருந்தை மலேரியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை இது எப்படி கொரோனாவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மருந்து எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க நிறையவே முயற்சி பண்ணாங்க, கடைசியாக தெரிஞ்சுக்கவும் செஞ்சாங்க. ஆமாங்க, இந்த மருந்து இந்தியாவில் தான் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த தகவல் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இந்தியா இந்த மருந்தை ஏற்றுமதி செய்கிற வேலையை தடுத்திருக்காங்க, அதாவது நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்தியாவில் தான் இந்த மருந்து அதிக அளவில் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் பல உலக நாடுகளும் இதை அவங்களுடைய நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வேண்டுகோள்களை விடுத்த வண்ணமே இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பிரேசில், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஸ்ரீலங்கா மாதிரியான இடங்களுக்கு இந்த மருந்தை நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த ஹைட்ராக்சின் குளோரோக்வின் அப்படிங்கிற மாத்திரை முழுமையாக கொரோனாவை குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஓரளவுக்கு இது ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இது வந்து முழுமையாக கொரோனாவை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இப்போ வரைக்கும் சொல்லப்படலை. ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி உலக நாடுகளில் இருக்க மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள்னு இதுக்கான மருந்து கண்டுபிடிக்க இன்னமும் கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. மேலும் பல சித்த மருத்துவம் மூலியமாக இதை வந்து நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. மேலும் பல விதத்தில் இந்த மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து மருத்துவ பூர்வமாக எதுவுமே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால அது எதுவுமே நம்மளால் பயன்படுத்த முடியாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்குங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் உலக நாடுகளில் இருக்க டாக்டர்ஸ் ரொம்பவே மும்முரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் பலர் கபசர குடிநீர் அப்படிங்கிற ஒரு குடிநீர் இருக்குது, அதை குடிக்கிறது மூலியமாக கொரோனா தொற்று ஏற்படாமல் உடலுக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் மருத்துவ ரீதியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் பயன்படுத்த முடியாத நிலை தான் இப்போ இருக்குது. இது மாதிரி கொரோனாவுக்கான மருந்துன்னு பலவிதமாகவும் பல பேர் வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையில் கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரமும் இதுக்கான ஒரு மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, இது எப்படி ஒரு மருந்தாகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சை கற்பூரம் எப்படி ஒரு நோய்க்கு மருந்தாக முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது கோவில்களையும் வீடுகளையும் ஏற்றப்பட்ட ஒரு தெய்வீகமான பொருள். இந்த பொருளை எப்படி மருத்துவத்தில் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கிற விஷயமாக இருக்குங்க. அதாவது பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கும் போது தான் அதோடைய அருமை நமக்கு புரியுமா. அதே போல தான் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் ஒரு சில மகிமைகளும் மகத்துவமும் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன்படியே இது கொரோனாவுக்கு மருந்தாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கமும் ஒரு தகவலும் வெளியாயிருக்குங்க. தற்போது இருக்க சூழ்நிலையில் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் ஆட்கொண்டிருக்க ஒரு விஷயம்னா கொரோனா தான். இந்த கொரோனாவிற்கு பச்சை கற்பூரம் ஒரு மருந்தாக இருக்கும்னு தெலுங்கானாவுடைய ஆளுநரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய ட்விட்டர் பகுதியில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேத முறைப்படி இந்த கற்பூரத்தில் இருக்கக்கூடிய கலவைகள் எல்லாம் சேர்ந்து கொரோனாவிற்கு எதிராக போராடும் அப்படிங்கிற மாதிரியும், இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ மாதிரியான நோய்களுக்கு எதிராக இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும்போது ஆன்மீக வாதிகளும் சரி நம்மளும் சரி எல்லோருமே கற்பூரம் பற்ற வச்சு கடவுளை தரிசனம் செய்கிறத ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, மகத்துவம் என்னம் தெரிஞ்சால் நம்ம எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு மகத்துவம் இந்த பச்சை கற்பூரத்தில் இருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லைங்க.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்து அறநிலைத்துறை கூட கற்பூரம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அதுக்கான தடையையும் விதிச்சிருந்தாங்க. ஆனாலும் ஆன்மீகவாதிகளும் சரி பக்தர்களும் சரி கோவிலுக்கு வெளியில் அதாவது திறந்த வெளியில் இந்த கற்பூரங்களை பற்ற வச்சு சாமி தரிசனம் செய்கிறதா வழக்கமாகவே கொண்டிருக்காங்க. கற்பூரம் கோவில்களில் ஏற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்து அறநிலைத்துறை ஒரு காரணங்களில் ஒன்றா பார்க்கப்படுறது தவறான கலவை மூலியமாக உருவாகிற கற்பூரங்களினால் மாசுபாடு ஏற்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சுங்க. ஆனால் தூய்மையாக செய்யப்படக்கூடிய ஒரு கற்பூரத்துடைய மகிமையாக சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கற்பூரத்தில் அந்தளவுக்கு மகிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்பூரம் அப்படிங்கிறது கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்திருக்குங்க. அது ஏற்றப்படும் போது எழுற அந்த புகை மூலியமாக காற்றில் கலந்திருக்க கிருமிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பொதுவாக தலைவலி காய்ச்சல் சளிக்கு பயன்படுத்துகிற அந்த தலைவலி மருந்துன்னு சொல்லப்படுற விக்ஸ் மற்றும் டைகர் பாம்லையும் இந்த கற்பூரத்துடைய முக்கியமான பங்கு இருக்குங்க. இந்த டைகர் பாம் இல்லைன்னா விக்ஸை நம்ம தண்ணியில் போட்டு அதை நம்ம ஆவி பிடிக்கும் போது மூச்சில் இழுக்கப்படுற அந்த கற்பூரத்துடைய சக்தி நம்மளுடைய சளி மற்றும் தலைவலியை கட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி கற்பூரத்தோடைய மகிமையாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த இப்போ இந்தியாவில் இருக்க நிலைமைக்கு இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி கொரோனாவை குணமடைய செய்யலாமா அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையெல்லாம் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லினா இந்த நிலைமையில் இந்தியாவுக்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி இது ஒரு நல்ல பலனை அளிக்கிற விதமாக இருக்கலாங்க. இந்த பச்சை கற்பூரம் பற்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ட்வீட் இது தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார்ஸ் கோவிட் 19 நம்ம எதிர்கிறதுக்கு காம்பவுண்ட் ஐடென்டிஃபைடின் காம்ஃபர் அதாவது கற்பூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலவையை ஆயுர்வேதத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரம் அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸாக்கு எதிராக வந்து போராட உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க ப்ரே வித் காம்ஃபர் அதாவது ப்ரே பண்ணுங்க காம்ஃபர் கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ட்வீட் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பல பேரால் பகிரப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அவர் இந்த கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் இதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஸ்ட் நல்லா அதை வந்து சோதித்து பார்த்து அதை மக்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அதில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் கற்பூரத்துக்கான ஒரு சில மகிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பச்சை கற்பூரத்தை உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துலையோ வைக்கும்போது பணம் குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வீட்டில் பணம் சேர்கிறதுக்கும் பணப்பழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கற்பூரத்தை வைக்கும்போது பணம் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டில் பூஜைகரையில் நம்ம கற்பூரம் ஏற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் ஏற்றப்படுற அந்த கற்பூரத்துடைய புகை வீட்டுக்குள்ளே இருக்க கிருமிகளை அழிச்சிடுமா. அதே போல் வீட்டுக்குள்ளே அதிக அளவிலான லக்ஷ்மி கடாட்சத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொண்டு வரத்துக்கு இந்த கற்பூரம் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பச்சை கற்பூரத்துக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்காங்க. மேலும் இதை வச்சு ஒரு பாறையை கீறினா அந்த இடத்துல விரிசல் விழுந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட மகிமை கொண்ட இந்த கற்பூரம் தான் திருப்பதி பெருமானுடைய உடம்புல வருடா வருடம் தினம் தினம் தடவப்படுதுங்க. மேலும் இந்த கற்பூரத்தால் அங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கற்பூரத்தை உங்கள் வீட்டுடைய குபேர மூலையில் வைக்கும்போது பணப்பற்றாக்குறை உங்கள் வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. பச்சை கற்பூரத்துடைய வாசத்துக்கு பலவித விதமான சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதோட வாசம் ரொம்பவே நறுமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கற்பூரத்துடைய வாசனை மூலியமாக வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே ஒரு வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா அதுக்கான காரணம் அந்த வீட்டில் இருக்க தீய சக்திகளாக தான் இருக்கும், இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் தினமும் கற்பூரம் ஏற்றுறது மூலியமாக எதிர்வினை சக்திகளும் தீய சக்திகளும் அந்த வீட்டை விட்டு வெளியேறும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கோவில் மாதிரியான இடங்களில் பொதுவாகவே பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே இருக்குங்க. அதே போல் உங்கள் வீட்லேயும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க ஒரே வழி உங்கள் வீட்டில் இருக்க கற்பூரத்தை அடிக்கடி கொளுத்துங்க. பொதுவாக காலை மாலைன்னு ரெண்டு வேளையும் வீட்டில் இருக்க பூஜை அறையில் கற்பூரத்தை ஏற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
பச்சை கற்பூரம் ஏற்றுறது மூலிமா வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குது. இது நோயை போக்குதோ இல்லையோ பல மகிமைகளை கொண்டதுன்னே சொல்லலாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டளையும் மோடியால் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கான காரணமும் இதுவாக தான் இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை கொரோனாவுக்கு எதிராக பயன்படுத்தலாமா கூடாதா, எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நம்மளுடைய மருத்துவர்களும் அறிவியல் விஞ்ஞானிகளும் இதை பற்றின சோதனை மேற்கொண்டால் மட்டுமே தெரியும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.